அலெக்சாண்டரோட இறுதி ஊர்வலத்தில் நடந்தது என்ன, அவரோட கடைசி மூன்று ஆசையை நிறைவேற்றினாங்களா இல்லையா, அது என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்தவரை ஒன் செகண்ட் வெல்கம் பேக் மை சேனல் தமிழ் 37. இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். அலெக்சாண்டர் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா ஒரு எந்த ஒரு போர் தொடர்ந்தாலுமே அதில் வெற்றிங்கிற அந்த ஒரு கனியை மட்டும் தான் ஈஸியாக தட்டி பிடிச்சிட்டு கொண்டுட்டே வருவார். ஸோ அந்த இதில் விடாமுயற்சி அப்படின்றது அலெக்சாண்டரோட செயல்லேருந்தே நமக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அலெக்சாண்டர் 32 வயசில் இறந்தும் போகிறாரு. இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் தளபதிகள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு 3 ஆசை இருக்குது, நான் இறந்து போகிறப்போ அது மாதிரி தான் என் உடலை நீங்கள் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாரு. அந்த 3 ஆசை, நான் இறந்து போகிறப்ப என்னோடய உடல்களை வந்து உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர்கள் தான் சுமர்ந்து கொண்டு போகணும். அது மாதிரி நான் இந்த பூமியில் வாழ்கிறப்ப என்னென்ன விலை உயர்ந்த கற்களாக இருக்கட்டும், நாணயமாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் இறந்து போனதுக்கப்புறம் மலர் போல் என் உடலுக்கு முன்னாடியே தூவிட்டே போகணும். என்னோடய கைகள் காற்றுல அசைஞ்சபடியே வெளியில் தொங்கிட்டே போகணும். இதுதான் அவரோட 3 கடைசி ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆசையை கேள்விப்பட்ட அந்த தளபதிகள் எல்லாருக்குமே ஒரு விதமான அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஆசையா, இதோட விளக்கம் என்ன அப்படின்னு ஒரு தளபதி கேட்குறப்ப அதுக்கு சொன்னார், எனக்கு சாவுன்னு ஒன்று வந்துருச்சு, உலகத்திலே தலை சேர்ந்த மருத்துவர்கள்னால கூட என்னை காப்பாற்ற முடியலை. ஸோ சாவுன்னு ஒன்று வந்துட்டால் அதை யாராலுமே காப்பாற்ற முடியாது, அதுதான் உண்மை. இந்த மாதிரி நான் பூமியில் இருக்கிறப்ப தான் பல நாடு மேலே நான் போர் தொடர்ந்து அங்கேருந்து ஜெயிச்சுட்டு கொண்டு வந்தது தான் இந்த பெரிய பெரிய வைரமாக இருக்கட்டும், விலை உந்த நாணயமாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நான் போகிறப்ப மறுபடியும் நான் பூமிக்கே கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த உலகத்துக்கு வரப்ப வெறுங்கையோடு தான் வந்தேன், மறுபடியும் இந்த உலகத்தை விட்டு நான் போகிறப்ப வெறுங்கையோடு தான் போகிறேன், இதை தான் நான் மக்களுக்கு புகுர்த்தணும், அதனால தான் என்னோடய கைகளை காற்றுல அசைஞ்சபடியே என்னையை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதை கேள்விப்பட்ட அங்கே இருக்கிற எல்லா தளபதிகளுக்குமே சரி, அந்த கோட்டையில் இருக்கிற எல்லாருக்குமே சரி, ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ சொன்னமே அவர் இறந்தும் போகிறாரு, இறந்து போனதுக்கப்புறம் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த 3 விஷயம் மாதிரியே அவர் உடலை அடக்கம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒன்றே ஒன்று தான், நம்ம இந்த பூமிக்கு வர்றப்ப நம்ம வாழ்கிற நாட்களையும் வாழ்கிற நேரம் மட்டும்தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தை தான் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பரிசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் 37 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.